எப்போது ஜோதிடம் பார்க்கலாம், எந்த நிலையிலையும் பார்க்கலாம். ஒரு ஜோதிடர்கிட்ட பெரும்பாலும் எப்படி வருவாங்கன்னா, கஷ்டப்படுகின்ற போது தான் ஜோதிடம் பார்க்க வருவாங்க. அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். தன்னை மீறிய ஒரு செயல் நடக்கும் பொழுது, நான் அத்தனை முயற்சிகளையும் செய்கிறேன், நான் சரியாகவே இருக்கிறேன், என்னிடம் எதுவும் தவறு இருப்பதாக தோன்றவில்லை, ஆனால் என்னுடைய முயற்சி பலிக்கலை, இந்த முயற்சி இந்நேரம் இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிருக்கணும், எல்லாம் சரியாக இருக்கிறது, ஆனால் ஏதோ ஒன்று என்னை பின்னால் இழுக்கிறது என்று தோன்றும் பொழுது தான் பெரும்பாலும் ஜோதிடம் பார்க்க வருகிறவர்கள். தன்னை மீறிய ஒரு சக்தி தன்னை தடைக்கும் போது, அல்லது அடுத்தடுத்து எனக்கு சோதனைகள் வருகின்றன, ஏதோ ஒன்று என்னை இழுக்கிறது, அல்லது நானே சரியா இல்லை, நானே சோம்பேறி ஆகிட்டேன், நானே மனக்கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறேன். ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து ஒரு மனக்கட்டுப்பாடின்றி நான் ஓப்பனாகவே பேசினா குடிப்பழக்கம் சில நிலைகள் இருந்ததா முடியலையே, ஏன் நமக்கு என்ன ஆச்சு, நம்ம நல்லா தானே இருந்தோம், ஏதோ ஒன்று நம்மளை கண்ட்ரோல் இல்லாமல் கொண்டு போதேன்ற போது பல பேர் ஜோதிடம் பார்க்க வருவார்கள். சோதனைகள் வரும்பொழுது தான் ஜோதிடம் பார்க்க வருகிறார்கள். எப்போது பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலத்திற்கு. ஏன்னா ஜோதிடத்திலே சொல்லப்படுகிறது, ஒரு ஜோதிட நாள் 40 மாதங்களுக்கு பிறகு உன்னுடைய மனதை தேக்கி கணிக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது. இந்த 40 மாதங்களே நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு மனிதனின் எதிர்காலத்தை 40 மாதங்களுக்கு பிறகு அறிய ஒரு ஜோதிட நாள் முடியாது, முயற்சிக்காதே. இந்த 40 மாதங்கள்ன்றது ஒரு தசையின் மிக நீண்ட புக்தியாகிய சுக்கர தசையின் சுக்கர புக்தியாகிய இந்த 40 மாதங்களுக்கு பிறகு 36 மாதம் 33 வருஷத்துக்கு பிறகு, ஏன்னா பலவிதமான காம்பினேஷன்ஸ்களை வச்சு கணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இன்றைக்கு இந்த பிறந்த ஜாதகத்தில் என்ன நடக்கிறது, என்ன தசாபக்தி அந்தரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, வானில் இன்றைய கோச்சார நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை போன்ற அவருடைய குடும்ப உறுப்பினருடைய ஜாதக அமைப்புகள் எல்லாத்தையும் ஒரு மாதிரியாக செய்து வைத்து காம்பினேஷன்களின் அடிப்படையில் பலன் தரக்கூடிய இந்த ஜாதகத்தை சோதனை வரும்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்படின்னாலும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு, ஜோதிடம் எப்போது பார்க்கலாம்? ஒரு புதிய முயற்சியை செய்யும் பொழுது கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த குரலை கூட நான் அடிக்கடி சொல்லுவேன். அதாவது பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது அப்படின்னு ஒரு பழமொழி, ஒரு திருக்குறள் இருக்கு. பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இரவில் பறவைகளின் அரசனாக இருக்கக்கூடிய ஆந்தையை அது பகல்ல வெளிவந்த சாதாரண காக்கா சாவச்சிடும், ஜெயிச்சிடும். அதை போலவே பூமியை, இந்த நாடுகளை வெல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற அரசனுக்கு நேரம் சரியாக இருக்க வேண்டும், நேரம் சரியாக தெரிந்திருக்க வேண்டும். சரியாக இருக்கணும்னு திருவள்ளுவர் சொல்லலை, பொழுது சரியாக தெரிந்திருக்க வேண்டும். எந்த நாட்டில் எப்போ எந்த பொழுது படையெடுத்து போனால் அந்த பூமியை வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை திருவள்ளுவரே சொல்கிறார். உண்மையை சொல்ல போனால் ஹிட்லர் தோற்றத்திற்கு ஒரு காரணமே ரஷ்யாவுடைய பனிப்பொழிவு. அந்த குளிர்காலத்தில் போய் ஜெர்மானிய வீரர்கள் மாட்டிக்கொண்டதன் காரணத்தினாலே இரண்டாம் உலகப் போரில் அந்த தட்பவெட்ப நிலை, சீதோஷ்ண நிலை சரியில்லாத காரணத்தினால தான் ரஷ்யாவை அவரால் ஜெயிக்க முடியவில்லை. அந்த நேரம் தெரியாமல் அவர் அங்கே போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஜோதிடத்தை எப்போது பார்க்கலாம்? ஒரு நேரம் சரியில்லாமல் ஏதாவது ஒன்று, அதுக்காக அந்த குரல் சொல்லுகின்ற நேரம் வேறு, ஜோதிடம் சொல்லுகின்ற நேரம் வேறு. தன்னை மீறிய ஒரு அமைப்பு தனக்கு பின்னடைவை தரும்போது ஜோதிடம் பார்க்க வரலாம். புதிதாக ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஒரு பெரிய விஷயத்தை செய்ய போகிறீங்க. ப்ராஜெக்டை நம்ம பணத்தினால சொல்லலை, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை, ஒரு வேலையை விட போகிறீர்கள், ஒரு தொழிலை ஆரம்பிக்க போகிறீர்கள். ஒரு விதத்தில் உங்களுடைய மானம், உயிர் போன்றவைகள் டிஸ்டர்ப் ஆக போகின்றன. அந்த நேரத்தில் நல்ல அனுபவமுள்ள ஜோதிடத்தை சொல்லி உங்களுக்கு பயமுறுத்தாத, உண்மையிலேயே சொல்லப்போனால் ஜோதிடம் என்பது ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை ஊட்டி அவனை நல்வழிப்படுத்த வேண்டிய கலை. ஆனால் இங்கே சில நேரங்களில் எல்லா துறைகளிலும் இந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும். உயிர்காக்கும் மருத்துவத்துறையில் கூட பணத்தை பார்க்கின்ற கமர்ஷியல் அமைப்புகள் இருக்கின்றன அப்படிங்கிறது கசப்பான உண்மை. ஒரு உயிரே போய்கிட்டு இருக்கு, அந்த நேரத்தில் கூட இந்த உயிர் போகும் சூழலில் இவரிடம் எவ்வளவு பணம் பார்க்கலாம் என்கின்ற அளவில் மல்டிநேஷனல் கம்பெனிகளாக, மல்டிநேஷனல் அமைப்புகளாக இன்றைய மருத்துவமனைகளே மாறிவிட்ட சூழ்நிலையில் எங்களுடைய ஜோதிடத்துறையிலும் வந்திருப்பவரிடமிருந்து எவ்வளவு பணம் ஓரளவுக்கு நம்ம வாங்க முடியும் அப்படிங்கிற அமைப்பு வந்துருச்சு, ஒத்துக்கொள்ளக்கூடிய உண்மை. ஆனால் ஜோதிடம் அருளப்பட்டது ஒரு மனிதன் சோர்ந்து போய் வரும்போது அவனுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டி அவனை நல்வழிப்படுத்தக்கூடிய கலை. நான் அடிக்கடி இதை சொல்லுவேன். அதாவது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது தான் ஒரு ஜோதிடனுடைய வேலையாக இருக்கணும். ஆகவே உங்களுக்கு எப்பொழுது பாசிட்டிவ் எனர்ஜி தேவைப்படுகிறதோ அப்பொழுது அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை தரக்கூடிய விதத்தில் நல்ல விதமாக ஒரு ஞானமுள்ள, அனுபவமுள்ள ஜோதிடரிடம் சென்று ஜோதிடம் பார்க்கலாம்.